அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு பொரி விலங்கா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொரி விலங்கா உருண்டை இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். பொரி விலங்கா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், பொடித்த வேர்க்கடலை 1/2 கப், பொடித்த வெல்லம் 1/4 கப், பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய் துருவல் தேவையான அளவு, சுக்குத்தூள் தேவையான அளவு மற்றும் நெய் 1 டீஸ்பூன். பொரி விலங்கா உருண்டை இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சொல்லுவாங்க. நார்மலாக இதுக்கு வந்து ப்ராப்பரான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னு இதுக்கு பேர். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வந்து பொருளங்கா உருண்டை இல்லை பொரி விலங்கா உருண்டை அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அந்த உருண்டை எப்படி பண்ணலாம், ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மாவெல்லாம் நான் அரைச்சி வச்சுட்டேன். அதை எப்படி அரைக்கணும் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான பொருளை இட்லி அரிசி பார்த்தீங்க இல்லையா, அந்த இட்லி அரிசியை நல்லா வறுத்துட்டு, அதாவது நல்ல கலர் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி பாசிப்பயிறு, பச்சைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, சிறுபருப்பு, அதையும் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஃபைனாக கொஞ்சம், அதாவது இந்த ரவை பதத்தை விட கொஞ்சம் பவுடராக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் வந்து இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து நீங்கள் மாவை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட இந்த சிறுபருப்பை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குத்தூள், அடுத்தது தேங்காய். தேங்காய் வந்து நமக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பல்லு பல்லாக அரைஞ்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லை நல்லா பொடியாக துருவிட்டு கூட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, இதை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு 1-2 நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, இதையும் வறுத்து வச்சுருக்கோம், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு வந்து அந்த வெள்ளைப்பாகு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு, அதாவது 1 கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி வரும். இது வந்து வெல்லம் வந்து நம்ம வடிகட்டி எடுக்கலை, ஏன்னா இது வந்து ஆர்கானிக்னால அப்படியே போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு நீங்கள் காய்ச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மிக்சரை இந்த வெல்லத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் வந்து எல்லாத்துலயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இது வந்து கையில சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த மாவு வந்து ஆறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு. இப்போ வந்து இதை எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்ப்போம். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய உருண்டைலாம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் சின்னதாகவே நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொறிச்ச அரிசியை வந்து அரைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த அரிசியில் இதை போட்டுட்டு ஒரு கோட்.
இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பொரிவிளங்கா உருண்டை செய்முறை. ஒரு பாத்திரத்தில் வறுத்து பொரித்த இட்லி அரிசி, பாசிப்பருப்பு, சுக்குத்தூள், தேங்காய் சேர்த்து நன்கு கலந்து அதனுடன் அரைத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை சேர்த்து நன்கு கலந்து அதனுடன் வெள்ளப்பாகு சேர்த்து நன்கு கலந்து பிறகு பொரித்த அரிசி மாவு சேர்த்து பரிமாறினால் சுவையான பொரிவிளங்கா உருண்டை தயார். ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரியமான பொரிவிளங்கா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ் சுஜா.